மிஸ்டர் சாமி, நாங்க மேட்ரிமோனியில இருந்து கால் பண்றோம். எங்க இனிமே தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க, நான் ப்ரொஃபைல டெலிட் பண்ண போறேன். ஏன் சார், உங்க ப்ரொஃபைலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. எம்பிஏ படிச்சிருக்கீங்க, மேனேஜரா வேலை பாக்குறீங்க, 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் போயிங்க. அப்படிலாம் போட்டதாக பொண்ணு கிடைக்கணும் ஃப்ரெண்டு போட்டாங்க. இதை பாருங்க, எனக்கு வயசு 28. நான் பிகாம் தாங்க படிச்சிருக்கேன். நான் மேனேஜரா வேலை பார்த்துக்குங்க. அந்த ஷோரூம்ல சேல்ஸ்மேன வேலை பார்த்து மாசம் வெறும் 15,000 ரூபாய் சம்பாதிக்கேன். என்ன மாதிரி பயிரெல்லாம் எந்த பொண்ணு கட்ட மாட்டாளுவ, கட்டணும் நினைக்க மாட்டாளுவ. இப்போ உள்ள பொண்ணுகளுக்கு எதிர்பார்ப்பே ரொம்ப அதிகமாயிட்டு. பத்து அதுக்கு பொண்ணு பெற்றவங்க கூட பையனுக்கு சொந்த வீடு இருக்கா, சொந்த கார் இருக்கா, பிசினஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கானுன்னு தேடுறானுவ. எங்க அக்கா கல்யாணத்து கூட ஊரெல்லாம் கடை வாங்கி தான் கல்யாணம் கட்டி கொடுத்தோம். ஆனா அந்த சோதனை நாளைக்கு இன்னொரு பொண்ணு வரக்கூடாதாங்க. வரதட்சணை வேணான்னு சொன்னேன். ஆனா வரதட்சணை வேணான்னு சொன்னதுக்கு உடம்புல தான் குறை இருக்கான எல்லாரும் கேட்கறானுவ. நீங்க